வசனம் 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்று நாம் மனிதரை தேடிய மாமனிதர்கள் என்ற பகுதியில் ஜான் கெடி என்ற ஒரு தேவ மனிதரை குறித்து பார்ப்போம். இவர் ஸ்காட்லாந்து நாட்டில் பான்ஃப்ங்கிற ஒரு ஊர்ல 1815 வருடம் ஏப்ரல் மாதம் 10 தேதி பிறந்தார். இவருடைய அப்பா ஒரு வாட்ச் அண்ட் கிளாக் மேக்கர். அவர் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர், கிறிஸ்தவ முறையில வளர்க்கப்பட்டவர், சர்ச்சுக்கு ரெகுலராக செல்கிற ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். அவர் தன்னுடைய ஸ்கூலிங்கையும் காலேஜ் படிப்பையும் முடித்த பின்பு அவர் வந்து தியாலஜி படிக்கலாம் என்று முடிவு செய்து தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து தன்னுடைய தியாலஜி படிப்பை முடித்து ஒரு பட்டம் வாங்கினார். அப்பொழுது அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் காணப்பட்டது. அந்த பலவீனத்தின் நிமித்தம் அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல் ஆகிட்டு. அப்போ அந்த டைம்ல அவர் வந்து கத்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணி கத்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினார். என்னுடைய சுகவீனம் நீங்கி நான் நன்றாக சுகம் பெற்றால் மிஷினரி ஆவேன் என்று ஒரு பொருத்தனையை பண்ணினார். அதே போல கத்தர் அவருக்கு ஒரு நல்ல சரீரத்துல ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். அந்த சுகத்திற்கு பிராயசித்தமாக அவர் பண்ணின பொருத்தனையை ஞாபகப்படுத்தி கொண்டு அவர் வந்து நியூ ஹெப்ரிடஸ் என்கிற ஒரு தீவுக்கு ஒரு மிஷினரியாக, முழு நேர மிஷினரியாக நியமிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு அவர் கடந்து சென்றார். தம் மனைவி தன் குழந்தைகளோடு அந்த நியூ ஹெப்ரிடஸ் அந்த தீவிற்கு வந்து சென்றார். அவர் 1846 வருஷம் அந்த தீவிற்கு மிஷினரியாக புறப்பட்டார். அவர் வந்து அவருக்கு தெரியும் மிஷினரி பணி என்பது மிகவும் பாடுகள் இருந்தது. ஆனாலும் இயேசுவின் அன்பு அவரை நெருக்கினதுனால, இயேசுவின் அன்பை அறியாதவர்களிடத்துல அவருடைய அன்பை பற்றி சொல்லணுங்கிற ஒரு வாஞ்சி அவரிடத்துல இருந்ததினால் அவர் வந்து அந்த தீவுக்கு பிரயாணப்பட்டார். அந்த காலத்துல அவர் மிஷினரி வாழ்க்கையை, மிஷினரியை அந்த மக்களை தேவனுக்குள்ள ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க அந்த நேரத்துல அவர் வந்து எதிர்பாராத இழப்புகள் அவரை காயப்படுத்தியது. அது என்னன்னா, அந்த காலத்துல ஒரு கொடிய நோய் அந்த பகுதியில வந்தது. அந்த நோய்க்கு தம் குழந்தையும் அதுல வந்து தாக்கப்பட்டார். அந்த குழந்தை, அவர் நேசித்த அந்த அன்பு குழந்தை அந்த நோயில வந்து மரித்து போனது. அதை தான் கரங்கள்னாலே தூக்கி சென்று ஒரு குழி தோண்டி அந்த குழந்தையை அவரே அடக்கம் பண்ணினார். அந்த இழப்புல இருந்து அவரால் மீள முடியல. அவங்க குடும்பமும் அவர் அந்த இழப்புல இருந்து மீள முடியல. அந்த துக்கம் மிகுந்த அந்த நேரத்திலும் தம் மனைவியையும் அவர் அதே வியாதியினால இழந்தார். அவர்களும் வந்து மரித்து கத்திடத்துல செஞ்சாங்க. அந்த அவரோட மனைவியையும் அவர் வந்து தன் குழந்தைய எங்க அடக்கம் பண்ணினாரோ அதே இடத்துல இவரே செஞ்சு அடக்கம் பண்ணினார். தான் ஊழியத்துக்கு வந்த இந்த டைம்ல இப்படி ஆயிடுச்சு என்று அவர் மனம் நொந்து நடக்க இயலாதவராய் அடக்கம் பண்ணின இடத்துல இருந்து வீடு வந்து கதவு, தன்னுடைய அறை கதவுகளை மூடி கத்திரிடத்துல விண்ணப்பம் பண்ணினார். எல்லாவற்றையும் இழந்து தனியாய் நிற்கிறேனே ஆண்டவரே என்று அழுது புலம்பின அந்த நேரத்துல பரத்திலிருந்து ஒரு சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. ஆவியானவர் அவரிடத்துல இடைப்பட்டார். கெடி, நீ என்னை நேசிக்கிறாயா? கெடி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை அவருடைய சத்தம், ஆவியானோட சத்தம் அவருக்கு கேட்டது. அந்த சத்தத்தை அவர் நன்றாக உணர்ந்தார், யோசித்து பார்த்தார். அப்போ அந்த தீவில் உள்ள மக்கள் மூலமாக அவருக்கு வந்து எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம், தீமை ஏற்படலாம் என்று அவர் வந்து தப்பித்து செல்வதற்கு ஒரு படகு ஒண்ணு கட்டி கரையில கட்டி வைத்திருந்தார். அந்த படகை நோக்கி வேகமாக சென்றார். அந்த படகையும் பார்த்தார். ஆவியானவர் பேசினதையும் நினைவுல வைத்துக் கொண்டார். அந்த படகு சுக்குநூறாய் உடைத்து, நான் என்னை ஆவியானவர் சித்தத்திற்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். அந்த இடத்திலே அவர் வந்து தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். அந்த தீவிலேயே வந்து அவர் 20 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய ஊழியத்தை முடித்தார். அந்த அவருடைய அர்ப்பணிப்புக்கு, ஆண்டவர் சித்தத்தை அவருடைய முழுமையா ஒப்பு கொடுத்ததற்கு பலனாக அந்த தீவு ஆண்டவருக்கு சொந்தமானது. 20 வருடங்கள் அந்த தீவிலே இருந்து ஊழியம் பண்ணினார். அவருடைய ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் எப்பவுமே சொல்றது, தந்தையே என் சித்தம் அல்ல முது சித்தம் செயல்படுவதாக. அவர் 1872 வருஷம் 14 தேதி டிசம்பர் மாதம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இந்நாளில் அவர் நமக்கு ஒரு சவாலை வைத்து செஞ்சிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக ஒரு சாட்சியாக, ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். அவர் எப்படி தன்னை முழுவதுமாய் தேவ சித்தகத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாம் ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எல்லாற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்து அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பணியை செய்ய ஆயத்தமா என்று சிந்தித்து பார்ப்போம்.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.